ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் நோட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பல கேள்விகள் இருக்கு. என்ன கேள்விகள்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நேற்றும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பயண வீடியோ ஒரு ஆர்டரா போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் படி தான் டைட்டில் போகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஸோ அந்த கேள்விகள் என்னன்றது தான் பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா நேற்று எப்படி சேவ் பண்ணாங்க, அஞ்சாவது இடத்துல ஃபஸ்ட்டு அமுதவாணன், அஞ்சாவது இடம் அமுதவாணன், நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மைனா இருக்காங்க, மூணாவது இடத்துல ஷிவின், ரெண்டாவது இடத்துல அசிம், ஃபர்ஸ்ட் இடத்துல விக்ரமன் இருக்காங்க. ஸோ இதுதான் ஆர்டரா, அப்போ விக்ரமனுக்கு தான் டைட்டிலா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் உங்ககிட்ட இருக்கு, ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ அதில் வந்து அமுதவாணனுக்கு ஓட்டு இல்லைன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, அமுதவாணனுக்கு ஓட்டு இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் அந்த டிக்கெட் ஃபினால் எடுக்கலாம், அந்த வாரமே வெளியேறிப்பார்ன்றது தான் தகவல். அடுத்து மைனாக்கும் இப்போ இந்த கம்பேர் பண்ணும்போது இந்த அஞ்சு பேரில் மைனாக்கும் ஓட்டு கம்மின்றது தான் உண்மை. ஸோ அதில் மாற்றுக்கிறதே இல்லை, மைனா நாலாவது இடம் தான், ஓகேங்களா, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஷிவினுக்கும் ஓட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு நியூஸ் நான் ட்விட்டரில் கேள்விப்பட்டேன். ஸோ அது அஃபிஷியல் ஸ்டோர்ஸஸ் தான் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க, ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா ஷிவினுக்கும் அசிமுக்கும் செம ஃபைட் போயிட்டுருக்கு அப்படின்ற பேச்சு போயிட்டு இருந்தது. ஸோ செகண்டாக இருந்த அசிம் வந்து நேற்று வந்து மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் அப்படின்ற நியூஸையும் நம்ம கேள்விப்பட்டோம் ட்விட்டரில். நான் சொல்கிறது ஒரு வேளை பொய்யா இருந்தால் நீங்கள் ட்விட்டரில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், அதில் ட்வீட் ஒன்று இருக்கும். ஸோ அதில் ட்வீட் பண்ணிங்கன்னா ஆஸ் பர் த சோர்சஸ் அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஒரு சிலதெல்லாம் கரெக்டாகவே இருந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அசிம் வந்து இப்போ மூணாவது இடத்துக்கு வந்திருக்காருன்ற சோர்ஸ் வந்தது. பட் நம்ம நேற்று நைட்டு டெலிகாஸ்ட் ஆன வீடியோ வந்து எப்படின்னா முந்தானத்தை எடுத்தது. ஸோ இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆகிறது நேற்று எடுத்தது. ஸோ நேற்று படி பார்த்தீங்கன்னா அசிம் வந்து மூணாவது இடமா ரெண்டாவது இடமான்றாரு, செகண்ட் அண்ட் தேர்டுக்கு டஃப் ஃபைட்டு போயிட்டுருக்குன்ற ட்வீட் போட்டதுக்கப்புறம் அசிமுக்கு நிறைய ஓட்டு விழுந்திருக்க சான்ஸும் இருக்குது, ஓகேங்களா, விழுந்திருக்க சான்ஸ் இருக்கும். ஸோ எது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது, இது ஃபுல்லாகவே அன்அஃபிஷியல் தான். அஃபிஷியல் என்ன நடக்குதுன்னு விஜய் டிவிக்கு மட்டும்தான் தெரியும், பட் இதை வந்து நம்ம வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் கிளிக்ஸில் அசிம் தான் லீடிங்கில் இருக்கார், அசிம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கார், ஓகேவா. இன்னொரு பக்கம் நம்ம ட்விட்டர் ப்ளோரில் பார்த்தீங்கன்னா விக்ரமன் தான் லீடிங் இருக்கார். ஒரு பக்கம் விக்ரமன் வருது, ஒரு பக்கம் இது வருது. நான் யூடியூப்பில் போட்டாலும் சரி, அதில் அசிம் தான் இருப்பார். ஸோ அதில் மாற்றுக்கிறதே இல்லை, அசிம் தான் லீடிங்கில் இருக்கார். பட் இதுதான் அஃபிஷியல் ரெஃப்ளெக்ட் ஆகும் நம்ம எதிர்பார்ப்பது நம்ம தவறுங்க. ஸோ அஃபிஷியலில் என்ன நடக்கும், ஏன்னா அஃபிஷியல் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம், இதெல்லாம் பண்ணி பல பேர் ஓட்டு போடணும். ஸோ இந்த ஆர்டர் வந்து அவங்க எந்த ஆர்டரில் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ அது விஜய் டிவிக்கு மட்டும்தான் தெரியும், இதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வர முடியாது. இதுதான் அவங்க இப்படி வேணாலும், ஏன்னா அவங்க நாமினேஷன்லேயே பல சப்ளிங் பண்ணுறாங்க, பல இதுங்கள் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுலேயும் இந்த மாதிரி பல சப்ளிங் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். இதை வச்சு கூட நீங்கள் ட்விஸ்ட் பண்ணியிருக்கலாம், நாங்கள் இதை இப்படி வச்சோன்னா நீங்கள் இப்படி நினச்சிங்கப்பா அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் பண்ணலாம். ஸோ அது அவங்களோட கேம் பிளானாக இருக்கும், இதை வச்சு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. எதா இருந்தாலும் ஃபினாலே வீக்ல தான் தெரியும், ஃபினாலே டேல தான் தெரியும்ன்றது தான் உண்மையான கருத்து. இதை வச்சு விக்ரம் தான் டைட்டில் வின்னர்ன்ற மாதிரி பல பேர் பேசிட்டு இருக்கீங்க, இல்ல அசிம் தான், இல்ல அசிம் தான் அன்அஃபிஷியல் இருக்கு, அஃபிஷியல்லையும் அவர் தான்ற மாதிரி பல பேர் இந்த டாபிக்ல போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு விம்பம் தாங்க. ஸோ வெளியே என்ன நடக்குது அதை நீங்கள் அன்அஃபிஷியலாக தான் பார்க்குறீங்க. நான் கூட ஒரு ரீசெண்டாக இப்போ ஒரு வீடியோ போட்டேன். ஸோ கண்டினியூஸாக ஒருத்தருக்கே ஓட்டு போடுற மாதிரி தமிழ் கிளிச்சில் ஒரு இது, ஸோ அதான் ஆக்கு மாதிரி பண்ணி அதை வீடியோ ஓட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வீடியோலாம் கூட பார்த்தேன். ஸோ இது வந்து அன்அஃபிஷியலாக நம்ம கணக்கிலே எடுக்கக்கூடாது. அதனால தான் இந்த வாரம் நான் ஓட்டிங் அனலைசிஸ்ன்ற ரெகுலராக பண்ணிட்டு இருந்த வீடியோ கூட நான் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் ஒன்று நடக்குது, ஸோ அஃபிஷியலில் ஒன்று நடக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம அதை டிசைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அது வேறு மாதிரி, இது வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால நான் இதை வீடியோவே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணதுக்கு முக்கிய காரணமே அதனால தான். ஸோ இது வந்து ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான்ன்றது நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ இதை நினச்சி யாருமே குழப்ப வேண்டாம். ஸோ எதாக இருந்தாலும் ஃபினாலே இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு மார்னிங்கே கிளியராக தெரிஞ்சிடும் யார் வின் பண்ண போகிறாங்கன்றது. நான் நைட்டே அப்டேட் கொடுத்துட்றேன் கைஸ்.